ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஒரு வடக்கன் ஃபுடி. நான் இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு ஸ்நாக் ரெசிபியோட. கேரளா பனானா சிப்ஸ் எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கடையில் வாங்குறத விட வீட்டில் பண்ணும்போது இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். எப்போவுமே ஹோம்மேட்னாலே அது வந்து ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதுக்கு தேவையில்லை, ரொம்ப சிம்பிளான 4 இன்க்ரீடியன்ஸ் போதும். இந்த பனானா சிப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பனானா சிப்ஸை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பனானா சிப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நேந்திரக்காய். இந்த காய் வந்து நல்லா பச்சையாக இருக்கணும். இது மேலே ஒரு 4 கோடு வரைஞ்சி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக தோல் வந்து உறிஞ்சி வந்துடும். நீங்கள் ரொம்ப ஆழமாக வரையாமல் ஜஸ்ட் ஷேலோவாக வரைஞ்சி விட்டிங்கன்னா போதும், அது வந்து நல்லா இந்த மாதிரி உறிஞ்சி வந்துடும். ரொம்ப டீப்பாக போட்டிங்கன்னா காயிலெல்லாம் அடிபட்டுரும். இந்த காய் வந்து எல்லா ஷாப்லேயுமே, எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஷாப்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும் நேந்திரக்காய் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்கள் உப்பு மஞ்சள் பொடி போட்ட தண்ணியில் ஒரு 5-10 மினிட்ஸ் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் இதோட கரையெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகி கிடைக்கும். இல்லாட்டினா வாழைக்கரை வந்து அப்படியே இருக்கும். இதில் நல்லா கழுகிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 5-6 கேஜிஸ் இங்கே எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்கள் குவான்டிட்டி அனுசரித்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டிருக்கேன் தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு. இந்த மாதிரி எல்லாமே கழுகி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப தின்னாக்க வேணாம், ஒரு அளவுக்கு கட்டி வேணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தின்னாக்குனீங்க அப்படின்னா மடங்கி மடங்கி போயிடும் சிப்ஸு. சிப்ஸ் வந்து ரவுண்டாக இருக்காது, மடங்கி மடங்கி போயிடும் சிப்ஸு. ரொம்ப தின்னாக கட் பண்ணிங்கன்னா, இல்லாட்டினா உங்கள்கிட்ட வெஜிடபிள் ஸ்க்ராப்பரோ இல்லை ஸ்லைசர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த சிப்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா காயையும் அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இங்கே கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். கோகனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது தான் அந்த ஒத்தன்டிக் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நமக்கு இதில் உப்பு போடணும் இல்லையா, அதுக்காக நான் இங்கே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுறேன். கம்மியாக தான் தண்ணி ஊற்றணும், ரொம்ப அதிகமாக ஊற்றுனீங்கன்னா அப்புறம் அந்த உப்பு டேஸ்ட் நமக்கு வராது. அதனால் நிறையா உப்பு போட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து இங்கே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைக்காயை இந்த மாதிரி வெதறி வெதறி விட்டு போடுறேன். ரொம்ப அப்படியே போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அதனால் எப்போவுமே வெதறி வெதறி விடுங்க. இதை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துறாதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. இல்லைன்னா ப்ரௌன் ஆகிடும் சீக்கிரமாக. ரொம்ப தின்னாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே ப்ரௌன் ஆகிடும், அதனால தான் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னு சொன்னேன். இப்போது இதெல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம வந்து ஆயிலிருந்து எடுத்துக்கலாம். நான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணும்போது இதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம், உங்களுக்கு கோகனட் ஆயிலோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா. இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எண்ணெயெல்லாம் ரொம்ப சக் பண்ணாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை கிச்சன் டிஷ்யூலேயோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அப்போ அந்த ஆயிலெல்லாம் இறங்கிடும். நினச்சதுமே பண்ணி சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஈஸியான ஸ்நாக் இது. ரொம்ப ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் தேவையில்லை. அண்ட் இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான, நம்ம வீட்லேயே இருக்கிற மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் தான். அண்ட் இது ஃப்ரை பண்ண நம்மளால் சாப்பிடாமே இருக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் அவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி இது எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சால்ட் வாட்டர் இருக்குங்களா, இதை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நிறையா போட வேணாம், ஜஸ்ட் இப்படி தெளித்து விட்டிங்கனாலே போதும். அதில் அந்த உப்பெல்லாம் அதில் பிடிச்சிக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து எல்லா இடத்துலையும் உப்பு வந்து நல்லா பிடிச்சிரும். அவ்வளோதான், நம்மளோட பனானா சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடாறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா அடைச்சி வச்சிங்க அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு நல்லாயிருக்கும். நமக்கு இந்த கேரளா பனானா சிப்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.